வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜாக்கன்லேருந்து நான் கந்தசாமி. இப்போ பாருங்கள், குரூப் 4 எக்ஸாமுக்கும் இனிமேல் ரெண்டு எக்ஸாம், ப்ரைமரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம்னு சொல்லிட்டு இனிமேல் ரெண்டு எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய அந்த எக்ஸாம் லைன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குரூப் 1க்கு மட்டும்தான் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் லெவலுக்கு இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு மெயின், அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைமரி எக்ஸாம் எழுதணும், அதில் அதிக மார்க் எடுத்தவங்களை செலக்ட் பண்ணி மெயின் எக்ஸாம் எழுத சொல்லிவிடுவாங்க. மெயின் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் குரூப் 4 இது இன்டர்வியூ வந்து முடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து குரூப் 2க்கு போன வருஷம் தான் கொண்டு வந்துட்டாங்க, அதாவது இன்டர்வியூ போஸ்ட் ஒன்று ஏற்கனவே இருந்தது தான், பட் இதுக்கு மேலே வந்து குரூப் 2A அப்புறம் குரூப் 4. இது வரைக்கும் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே ஒன்லி ப்ரைமரி எக்ஸாம், அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம அந்த 200 கொஸ்டினுக்கு நம்ம கிளிக் பண்ணிட்டு அதில் யார் ஹை ஸ்கோர் வராங்களோ அதில் மார்க் எடுக்கிறவங்களுக்கு போஸ்டிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இதுக்கு மேலே இந்த குரூப் 2A எக்ஸாமுக்கும் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கும் ப்ரைமரி எக்ஸாம் எழுதணும், அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு மெயின் எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு போஸ்டிங் வர மாதிரி இப்போது புதுசாக இந்த சீர்திருத்தங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்திருக்கு. இது என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சில பிரச்சனைகளால், அதாவது இடைத்தரகர்கள் மற்றவங்களால் வந்து பணம் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2016 இந்த ஊழல்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டு எக்ஸாம் வர்றதுங்கிறது நமக்கு ஒரு வகையில் புதுசாக வர்றதை நம்ம ஏற்றுக்கிறது நம்ம மனநிலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், இதனால் சில தவறுகள் வெடிகட்டினா, அதாவது இந்த தவறுகள் நடக்காமல் இதுக்கு மேலேயாவது நியாயமான முறையில் எக்ஸாம் நடந்ததுன்னா சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு லெவலில் நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ புதுசாக இந்த சீர்திருத்தங்களை என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று வந்து ஆதார் கார்டு கம்பல்சரி கண்டிப்பாக வேணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் 4 உங்களுக்கு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கேள்விக்கு 4 ஆப்ஷனில் தெரிஞ்சால் ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்ம அட்டன் பண்ணணும். தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் அவங்க கொடுக்க போகிறாங்க. இது எப்படின்னா, இப்போ நம்ம எலெக்ஷனில் ஓட்டு போடும்பொழுது பார்த்திங்கன்னா நோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் இதுக்கு தெரியல அப்படின்னா, இது தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இன்னொரு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். இன்னும் சில பல சீர்திருத்தங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோ பண்ண நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.